வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஓலா ஆப்ரேட்டர் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான். ஃபஸ்ட்டு ஓலா ஆப்ரேட்டர் ஆப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட காரை நீங்கள் ஓலாவில் அட்டாச் பண்ணிட்டீங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த காரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுப்பாங்க. அந்த ஆப் தான் ஓலா ஆப்ரேட்டர் ஆப். ஸோ உங்கள் காரை ஓலாவில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போது இந்த ஓலா ஆப்ரேட்டர் ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட காரை ஓலாவில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை இந்த ஆப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். லாகின் ஆகிட்டிங்கன்னா இப்போது இந்த ஆப்ரேட்டர் ஆப்பு கீழே எவ்வளோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் கீழே எவ்வளோ கார் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஓலா ஆப்ரேட்டர் ஆப்பை நாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓலா ஆப்ரேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு தெரியும். டேஷ்போர்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போது ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்டிவ் கார்ஸ். ஆக்டிவ் கார்ஸ்னால் என்னென்னா இப்போது உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்க கார் ட்ரிப் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆக்டிவ் காரில் வரும். ட்ரிப் எடுக்காமல் லாக் அவுட் பண்ணிவிட்டு காரை சும்மா நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது இன்ஆக்டிவ் கார்ஸில் வரும். ஸோ எவ்வளோ கார் ஆக்டிவில் இருக்குது, எவ்வளோ கார் இன்ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கீழே இருக்கிறது கரண்ட் பேலன்ஸ். கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னா இப்போது உங்களுக்கு கீழே இருக்க எல்லா காரோட இயர்னிங்ஸுமே கரண்ட் பேலன்ஸில் வரும். இப்போ இங்கே ஏன் மைனஸில் காமிக்குது அப்படின்னா, இப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு காரை அட்டாச் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஒரு கார் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த ட்ரிப்போட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, ஓகேங்களா? இப்போ அந்த 100 ரூபா கஸ்டமர் வந்து கேஷாக கொடுத்தாருனா ஓலாவுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20% நீங்கள் பே பண்ணணும். 20%னா 100 ரூபாயில் 20 ரூபா நீங்கள் ஓலாவுக்கு பே பண்ணணும். ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட காசாக வாங்கிட்டீங்கன்னா 20 ரூபா நீங்கள் பே பண்ணுற வரைக்கும் இந்த ஆப்பில் அந்த 20 ரூபா மைனஸில் காமிக்கும். ஏன்னா காசு உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 20 ரூபாயை கொண்டு போய் ஓலாவில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மைனஸில் காமிக்காது. ஸோ அதான் கரண்ட் பேலன்ஸ். அதே சமயம் நீங்கள் அந்த 100 ரூபாயும் ஓலா மணியாக அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கஸ்டமர் ஓலா மணியாக பே பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே ஓலா வந்து அந்த 100 ரூபாயில் அந்த 20% சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த பர்சன்டேஜ் சொல்கிறது வந்து வேரி ஆகும். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த 20%னா அந்த 100 ரூபாயில் 20 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டு 80 ரூபா இங்கே காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். இந்த கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காருக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆப்ரேட்டர் கீழே ஓடுற அத்தனை காரோட கரண்ட் பேலன்ஸும் இங்கே காமிக்கும். இப்போ டுடேஸ் பேமெண்ட். டுடேஸ் பேமெண்ட்னா என்னென்னா இன்றைக்கி எவ்வளோ பேமெண்ட்டு ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது டுடேஸ் பேமெண்ட்டில் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து டேட் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா டுடே அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் ஏர்ன் பண்ண எல்லா டீட்டெயிலும், எஸ்டர்டே அப்படின்னா நேத்தோட டீட்டெயில், லாஸ்ட்டு 7 டேஸ்னால் ஒரு வாரத்துக்கு அதாவது இன்னிலேருந்து 7 நாள் முன்னாடி வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் காமிக்கும், லாஸ்ட்டு 30 டேஸ் அப்படின்னா இன்னிலேருந்து 30 நாள் பின்னாடி இருக்கிற எல்லா டீட்டெயிலும் காமிக்கும். கஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயிலேருந்து எண்ணெய் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் டுடே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அது கீழே இருக்கிறது ஆப்ரேட்டர் பில். ஆப்ரேட்டர் பில் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு புக்கிங் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படின்னு சொன்னால் அந்த புக்கிங்க்கு எவ்வளோ அமௌண்ட், ஆக்சுவலான பில் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். இப்போது ஆக்சுவலான பில் அமௌண்ட்னா என்ன, நெட் ஏர்னிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து புக்கிங்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் புக்கிங்ஸில் காமிக்கும். இப்போது கேஷ் கலெக்டட். கேஷ் கலெக்டட்னா என்னென்னா எவ்வளோ கேஷாக வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டர் பில் அப்படிங்கிறது சென்னை ஏர்போர்ட்லேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் வச்சுக்கலாமே, இதுக்கு வந்து ஒரு 400 ரூபீஸ் ஆப்ரேட்டர் பில் வருதுன்னா, இப்போ கேஷ் கலெக்டட் வந்து பார்த்திங்கன்னா அவர் 400 ரூபீஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த 400 ரூபீஸ் கேஷ் கலெக்டடில் காமிக்கும். இப்போது அதே வந்து நெட் ஏர்னிங்ஸில் எப்படி காமிக்கும்னா, 400 ரூபீஸில் எவ்வளோ அமௌண்ட்டு ஓலா எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு, தட் மீன்ஸ் 20% அப்படின்னு சொன்னால் இப்போ 400 ரூபீஸ்க்கு எவ்வளோ வரும், 80 ரூபாயை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே காமிப்பாங்க, மீதி இருக்க 320 ரூபாய் இங்கே காமிப்பாங்க. இதான் நெட் ஏர்னிங்ஸ். அதாவது அந்த 320 ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. அதாவது
ஆப்ரேட்டருக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நெட் ஏர்னிங்ஸில் காமிக்கும். ஓகேங்களா, எவ்வளோ கேஷ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து கேஷ் கலெக்டரில் காமிக்கும். இப்போது கேஷ் டெபாசிட்டட், கேஷ் டெபாசிட்டட்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து ஓலாவில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கேஷ் டெபாசிட்டில் காமிக்கும். இப்போ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இங்கே மைனஸில் ஆகிடுச்சு, மைனஸில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் ஓலாவில் போட்டிங்கன்னா தான் கேஷ் டெபாசிட்டில் வரும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது டிடி பே பண்ணும் அப்படின்னாலும் கேஷ் டெபாசிட்டில் காமிக்கும். டிடினால் ஒன்றுமே இல்லை, பெனால்ட்டி பே பண்ணுறது. ஸோ பெனால்ட்டி வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பெனால்ட்டி இருக்குது, அது என்னென்ன மாதிரி பெனால்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் அட்டாச் பண்ணும்போதே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட்டு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் காமிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அமௌண்ட்டு காமிக்கும். ஸோ அதுக்குள்ள அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வியா மெயில், அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மெயிலில் வேணும் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மெயிலில் வரும். அதுக்கு நீங்கள் வீக்லியா டெய்லி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த ரெக்வஸ்ட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரம் டேட் டூ டேட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா கீழே வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக, அதுவே வந்து எவ்ரி வீக் இல்லை டெய்லி உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மெயிலில் அனுப்பிச்சிரும். ஸோ கீழே அதுக்கு கீழே ரிசீவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் அப்படிங்கிறது எந்த மெயிலுக்கு அனுப்பணுமோ அந்த மெயிலை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே டிரைவர் பர்ஃபார்மன்ஸ், டிரைவர் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படின்னா, பர்டிகுலர் டிரைவர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுறாரு, எவ்வளோ புக்கிங் எடுக்கிறாங்க, கரண்ட்டாக அவரோட ஓலாவோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் இங்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து லாகினில் இருக்கார், எவ்வளோ புக்கிங்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு, அது இல்லாமல் நான்ஸ்டாப்பாக ஓட்டுறாரா இல்லையா அப்படிங்கிறதும் இங்கே காமிக்கும். காரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காரை ரெண்டு டிரைவர் கூட ஓட்டலாம், மூணு டிரைவர் கூட ஓட்டலாம். ஸோ காரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த என்டையர் காரோட மொத்தமாக எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது தான் காரோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ கார் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு ஓலாவில், புக்கிங்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ புக்கிங்ஸ் எடுக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓடுது, ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, இதெல்லாமே நீங்கள் அந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ரைட் சைட் கார்னரில் ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், அந்த மெசேஜ் பாக்ஸ் எதுக்குன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட் அந்த மெனுவை டேப் பண்ணுங்கள், மெனுவை டேப் பண்ணிங்கன்னா ட்ராக் அப்படின்னு இருக்கும், ட்ராக் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ இந்த ட்ராக்குள்ளே போனீங்கன்னா ஆக்டிவ் கார்ஸு எங்கே இப்போது கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும், எங்கே புக்கிங் எடுத்தாங்க, எங்கே ட்ராப் பண்ண போகிறாங்க, இது முதல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஆக்டிவ் கார் எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் உங்களுக்கு மேப் தெரியல. ஸோ அதுக்கு கீழே ஃப்ளீட், ஃப்ளீட்டுங்கிறது லீஸ்க்கு விடுற மாதிரி, அது வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஓலா வழி கேட்கலாம். ஸோ இன்சென்டிவ், இன்சென்டிவ் அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடியே பேசியிருப்பேன். ஸோ உங்கள் ஆப்ரேட்டர் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரோட தனித்தனி இன்சென்டிவ் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், அது இல்லாமல் அன்னன்னைக்கு எவ்வளோ இன்சென்டிவ் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் பில்லு, அதுக்குண்டான எம்பிஜி ஸ்லாப். ஸோ இவ்வளோ ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் ஸ்லாபு. ஸோ 900 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் ஓட்டினீங்கன்னா, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 1500 ரூபாயிலிருந்து 2100 ரூபா வரைக்கும் ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லாபை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க, அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு குறையாது, சரிங்களா, அதான் வந்து எம்பிஜி ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு புக்கிங்க்கு உண்டான ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, காமன் ரூல்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்ன் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இன்சென்டிவ் ஏர்ன் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த டேட்டில் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு இன்சென்டிவ் வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்சென்டிவ்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போது ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டுனா என்னென்னா, ஒரே காருக்கு நீங்கள் மல்டிபிள் டிரைவர்ஸை போட்டு ஷிஃப்ட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுமே இதில் காமிக்கும். மெசேஜஸ், நான் முன்னாடி காமிச்சது மெசேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு மெசேஜாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும், அது இந்த மெசேஜ் டேபுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ பார்ட்னர் வெப் லாகின், பார்ட்னர் வெப் லாகின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஓலாவில் ஓனரை வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னும்
டிரைவர் வந்து பார்ட்னர்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ட்னரோட ஆப்பை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெப்சைட்டில் போயிட்டு ஓலாவோட வெப்சைட்டில் பார்ட்னர் வெப் லாகின் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு தெரியும். அந்த கியூஆர் கோடை இந்த ஆப் மூலயமா நீங்கள் பார்ட்னர் வெப் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்படி ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட்னரோட ஆப் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ தான் பார்ட்னரோட வெப் லாகின். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் ஒன்றுமே இருக்காது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து டிரைவரோட லாகின் லாக் அவுட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன், டிரைவரோட டியூட்டி ஆன் ஆஃப் இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். டெய்லி இன்சென்டிவ் அப்டேட்ஸ், இப்போ உங்களுக்கு இன்சென்டிவ் வருதுன்னா அதோட அப்டேட் வரும். அதாவது ஏதாவது இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான அப்டேட் எல்லாமே ஓலா உங்களுக்கு கொடுப்பாங்க, அது ஆன் பண்ணியிருக்கேன். டிரைவர் வந்து புக்கிங்கை உடனே கேன்சல் பண்ணார் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கும் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டவுன்லோட் பார்ட்னர் ஆப் அப்படிங்கிறது டிரைவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். அதுக்கில் டிரைவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அதான் ஷேர் பார்ட்னர் ஆப் லிங்க் அப்படிங்கிறது. ஸோ சப்போர்ட் இருக்கும், அபோட்டஸ் அபோட்டுங்கிறது ஆப்பை பற்றின வெர்ஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ரேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கீழே ஓடுற எல்லா ஓலா காரையுமே அட்டாச் பண்ணியிருக்க எல்லா ஓலா காருமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர அப்டேட் எல்லாமே தெரியும். ஸோ இன்னும் ஓலாவில் இருக்க நிறைய டிப்ஸை அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.